வணக்கம். உங்கள் சுச்சி பூங்க உணவு சேனல்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி வாங்க, எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப சூப்பராக அருமையாக டேஸ்ட்டாக அத்தோ வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். உங்கள் எப்படி ரெடி பண்ணியிருக்கேன்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா வீடியோஸ் வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும். வாங்க, இதை எப்படி நான் இந்த அத்தோவை வந்து வீட்டில் ரெடி பண்ணியிருக்கேன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நூடுல்ஸ் நான் எடுத்துக்கிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 200 கிராம் கிட்ட நான் நூடுல்ஸ் எடுத்துக்கிறேன். இது 1 கிலோ பேக்கெட். இது 200 கிராம் எடுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி எடுத்துக்கிறேன். அது நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆகிறப்ப கொஞ்சமாக வந்து சால்ட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் எதுக்கு நம்ம சேர்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், அந்த நூடுல்ஸ் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா வரும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு எண்ணெய் சேர்க்குறோம். சால்ட்டு எதுக்கு நான் சேர்க்க போகிறேன் அப்படின்னு சொன்னால், நூடுல்ஸில் வந்து அந்த சால்ட்டு வந்து உப்புத்தன்மை வந்து இறங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். நம்ம ரெடி பண்ணுறப்ப வந்து அத்தோ ரெடி பண்ணுறப்ப சால்ட்டு வந்து இறங்காது. அதனால தான் தண்ணியில் சேர்த்து நம்ம நூடுல்ஸை வந்து போட்டு நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். நல்லா கொதி வரணும் தண்ணி. நல்லா கொதி வர நேரத்தில் நம்ம நூடுல்ஸை வந்து அதோடு நம்ம சேர்த்துடலாம். நூடுல்ஸ் வந்து அதோட நான் சேர்த்துட்டேன். தண்ணியில் நல்லா சேர்த்துட்டு நல்லா கொதிச்சு வரணும். நூடுல்ஸ் வந்து நல்லா, இந்த நூடுல்ஸ் வந்து நல்லா வெந்து வரணுங்க. போட்டு நல்லா சூடானதும் எடுத்துடாதீங்க. நல்லாவே நூடுல்ஸ் வந்து நல்லா வெந்து வந்ததும் எடுத்து அதுக்கப்புறம் தான் நம்ம வடிகட்டி எடுத்துக்கணும். நல்லா கொதி வரப்ப நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. திருப்பி திருப்பி நீங்கள் விட்டுக்கணும். நல்லா திருப்பி திருப்பி விட்டு வேக வச்சுக்கணும். நல்லா சூடாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துடாதீங்க. நல்லா வெந்து வரணும். நல்லா வெந்து வந்ததும் நூடுல்ஸ் எடுத்து நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். நூடுல்ஸ் வந்து நல்லா வெந்து வந்துடுது. நான் இப்போ வந்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கிறேன். நல்லா வடிகட்டி வச்சுக்கோங்க. தண்ணியை ஃபுல்லாகவே நீங்கள் வடிகட்டிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து அத்தோ தட்டை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். கடலப்பருப்பு வந்து கொஞ்சமாக நான் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். அதை ஒரு மிக்சியில் சேர்த்து நம்ம நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்குள்ளார வந்து மாவு வந்து ஒரு 3 கரண்டி அளவுக்கு நான் வந்து மாவு எடுத்துக்கிறேன். அரிசி மாவு எடுத்துக்கிறேங்க. இடியாப்ப மாவு தான் அது. நீங்களும் வீட்டில் இருக்கிற இடியாப்ப மாவு எடுத்துக்கோங்க. இல்லைன்னா கடையில் கூட நீங்கள் மாவு வாங்கிக்கலாம். அரைச்சி வச்ச விழுதை வந்து அது கூட வந்து 1 கரண்டி நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா தண்ணியாக கரைச்சிக்கணும். ஊற வச்ச நம்ம கடலப்பருப்பையும் அது கூட கொஞ்சமாக சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கிண்டிக்கோங்க. கிண்டிட்டு கொஞ்சமாக சால்ட்டும் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு வந்து காஞ்ச மிளகாய் கூட கூட நீங்கள் வச்சு அரைச்சிக்கலாம். தோசை பதத்துக்கு நம்ம வந்து இதை கரைச்சிக்கணும். உங்களுக்கு இது செய்ய முடியலன்னா நீங்கள் கடையில் கூட நீங்கள் தட்டை வாங்கிக்கலாம். இது ரெடி பண்ணுறது ரொம்ப ஈஸியான முறை. நல்லா கிண்டிக்கோங்க. இந்த மாவு ஐட்டம் வந்து கொஞ்சம் நல்லா தண்ணியாக இருக்கணும். தண்ணியாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து தட்டை வந்து நல்லா சாஃப்டாக நல்லா வெந்து வரும். இதை கொண்டுட்டு போயிட்டு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்குள்ளார வந்து கொஞ்சமாக புளி எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன பழம், எலுமிச்சை பழம் அளவுக்கு புளி நான் எடுத்துக்கிறேன். நல்லா கெட்டியாக நீங்கள் வந்து இதை கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த தண்ணியை கெட்டியாக இதில் வந்து கரைச்சி எடுத்துக்கோங்க. கெட்டியாக கரைச்சி நல்லா வடிகட்டி எடுத்து ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கணும். அடுத்து வந்து வாணலில் நான் போட்டுக்கிறேன்.
அதில் வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. அது கூடவே வந்து நீங்கள் வேர்க்கடலையும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கணும். வேர்க்கடலையும் பொட்டுக்கடலையும் நல்லாவே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வர அளவுக்கு நல்லா பொன்னிறமாக வரணும். அந்த அளவுக்கு வந்து நீங்கள் கிண்டி விட்டுக்கோங்க. பொன்னிறமாக வந்ததும் அதை எடுத்து நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து வரமிளகாய் வந்து சேர்த்துக்கோங்க. காரத்துக்காக வரமிளகாவை நல்லா பொன்னிறமாக கருக விடாமல் வறுத்து எடுத்து மிக்சியில் போட்டு அதையும் அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். கருக விடாமல் நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கணும். அடுத்து வந்து அத்தா தொட்டை வந்து எப்படி ரெடி பண்ணுறேன். நல்லா எண்ணெய் ஊற்றி அதில் வந்து நல்லா ஊற்றி எடுத்துக்கணும். ஒரு 3 கரண்டி கிட்டக்கிட்ட ஊற்றிக்கிட்டோம்னா மேலே வந்து நல்லா எழும்பி வரும். அதை வந்து நீங்கள் திருப்பி போடாமல் அடுத்த தட்டையை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து சால்ட்டு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்து நல்லா கரைச்சி வச்சுக்கிறேன். தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கோங்க. சால்ட்டு தண்ணி வேணும், அதுக்காக தான் நம்ம வந்து சால்ட்டு ஊற்றி போட்டு நம்ம வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கிறோம். நல்லா கரைச்சி எடுத்து அதை தனியாக வச்சுக்கோங்க. பொட்டுக்கல்லை வந்து நல்லா நீசாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். வறுத்த பொட்டுக்கல்ல மாவு இது. இதை ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். பொட்டுக்கல்லையும் வேர்க்கடலையும் சேர்த்து வறுத்து அரைச்சி எடுத்துக்கணும். வரமிளகாவையும் வறுத்து வரமிளகாவையும் நான் அரைச்சி அதை ஒரு பவுலில் வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். காரத்துக்காக தான் இந்த வரமிளகாய் பொடியை வந்து நம்ம பொடியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் ஒரு பவுலில். தட்டையும் ஒரு தட்டில் எடுத்துக்கிறேன். அடுத்து வந்து நல்லா நீசாக நான் அரிஞ்சு வச்சுருக்கிறேன் பெரிய வெங்காயத்தை வந்து எண்ணெயில் போட்டு பொன்னிறமாக வர மாதிரி நம்ம வறுத்து எடுத்துக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா கருகி வரும். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு நீங்கள் முடமுடன்னு நல்லா வரணும். வெங்காயம் அந்த அளவுக்கு நீங்கள் வந்து வறுத்து எடுத்துக்கணும். அடுத்து வந்து பூண்டு வந்தால் நல்லா தட்டி எடுத்து வச்சுக்கிருக்கேன். நீங்கள் குட்டி குட்டியாக கூட நீங்கள் அரிஞ்சு எடுத்துக்கலாம். பூண்டு எண்ணெய் நம்மளுக்கு ரெடியாகணும். அதுக்காக நான் வந்து இந்த பூண்டை நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு எண்ணெயிலே வறுத்து அந்த எண்ணெயும் அந்த எண்ணெயோடய நான் சேர்த்து வடிகட்டாமல் எடுத்து வச்சுக்கிறேன். நம்மளுக்கு பூண்டு எண்ணெய் தேவைப்படுறதுனால அதை அப்படியே நம்ம பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம எண்ணெய் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அப்படிங்கிற ஐட்டத்தை நம்ம பாத்திரலாம். புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மிளகாய் பொடி அதுவும் எடுத்து வச்சுருக்கேன். பொட்டுக்கடலை பொடியும் எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு எண்ணெய் தண்ணியாக அதை அப்படியே எடுத்து அதிலே ஊற்றி எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக எடுத்து வச்சுருக்கிறேன். உப்பு சால்ட்டு தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு எலுமிச்சம்பழம் வந்து நீங்கள் எலுமிச்சம்பழம் சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம், இல்லாட்டினாலும் விட்டுறலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. குடமிளகாய் வந்து நெய்ஸாக நான் அரிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். கேரட்டும் அதே மாதிரி அரிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் வந்து கொஞ்சமாக அரிஞ்சு வச்சுருக்கிறேன். கொத்தமல்லியும் வச்சுருக்கேன். முட்டைக்கோஸ் வந்து அரிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். தட்டை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான். இதில் வந்து நம்ம அத்தோவில் சேர்க்குற பொருள் அவ்வளோதாங்க. என்னென்ன பொருள் அப்படின்னு சொல்லிவிட்டு நல்லா கிளியராகவே பார்த்துக்கோங்க. நூடுல்ஸ் வந்து நான் இப்போ வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். இதை எப்படி ரெடி பண்ண போகிறேன்னு சொல்லி பார்க்கலாம். நூடுல்ஸோட நம்ம இப்போ ஒவ்வொரு பொருளாக எடுத்து சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு தட்டையை வந்து நல்லா நொறுக்கி விட்டுக்கணும். வேக வச்ச நூடுல்ஸில் நான் கொஞ்சமாக நான் எடுத்து உங்களுக்கு எந்த அளவுக்கு எப்படிலாம் நம்ம சேர்க்கணும் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். தட்டையை வந்து நல்லா எடுத்து எந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ நூடுல்ஸு வேக வச்ச நூடுல்ஸ் அந்த அளவுக்கு நீங்கள் தட்டையை நீங்கள் நொறுக்கி விட்டுக்கணும்.
கேரட்டை வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. வெங்காயமும் அதே மாதிரி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. முட்டைகோசியும் நான் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிறேன். ஃப்ரை பண்ணி வச்ச வெங்காயத்தை வந்து நம்ம அதோட சேர்த்துக்கலாம். எண்ணெயில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம், அந்த வெங்காயம் தான் இப்போ நான் சேர்த்துருக்குறேன். குடமிளகாய் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. வேர்க்கடலை பொடியை வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் பொடி சேர்த்துக்கிறேன். சில்லி பவுடர் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு, உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். பூண்டு எண்ணெய் வந்து நான் ஊற வச்சு வச்சுருக்கேன், ஃப்ரை பண்ணி அதை வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். எண்ணெயும் சேர்த்து நீங்கள் சேர்த்துக்கணும், எண்ணெயோடைய அந்த பூண்டை வந்து சேர்த்துக்கணும். அடுத்து வந்து புளி தண்ணி வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. புளிப்புக்காக தான் நம்ம வந்து புளி தண்ணி நம்ம சேர்த்துக்கிறோம். சால்ட்டு தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம வந்து நூடுல்ஸில் வந்து சால்ட்டு சேர்த்துருக்கோம், இருந்தாலும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. எலுமிச்சம்பழம் கொஞ்சமாக வந்து பிழிஞ்சு விட்டுக்கோங்க. எலுமிச்சம்பழம் வந்து கொஞ்சமாக பிழிஞ்சாலே போதும். பூண்டுலாம் ரொம்பவே நல்லா சூப்பராக நல்லா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கணும். எல்லாத்தோடையும் நம்மளுக்கு வந்து ஒன்றா சேர்கிற மாதிரி நம்ம எல்லாம் கிளறி விட்டுக்கணும். நல்லா எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்கிறேன். செம்ம டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும். அத்தோ வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நம்ம எல்லா பொருளுமே நம்ம வேக வைக்காமல், நம்ம எல்லா வெஜிடபிள்ஸும் வேக வைக்காமல் நம்ம இது கூட நம்ம சேர்க்குறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, சூப்பராக அத்தோ வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாகவே இருக்கும், சாப்பிட்றப்ப பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.